ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவிஸ் குக்ஹௌஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெயின்போ கேக் இதுக்கு யூஸ்வலாக ஆட் பண்ணுற குவான்டிட்டியை விட டபுளாக எடுத்திருக்கேன் என்னென்ன சிக்ஸ் லேயர்ஸ் கேக் வரணும் அப்படின்றதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் கப் மெஷர்மெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கிராம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ வந்து மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி சளிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு லூஸாக இருக்கும் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வெட் இப்போ இதில் வந்து ஆறு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம் சுகர் வந்து நான் வந்து கிராண்ட்லேட் சுகர் தான் எடுத்திருக்கேன் நான் பவுடர் சுகர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுகரை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக கரைஞ்சிடும் இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் கம்மியான குவான்டிட்டினால் தெரியாது அதிகமான குவான்டிட்டினால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆகும் ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க சுகர் கரையிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு வெண்ணிலா ஐசன்ஸ் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே வெணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் கூட எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கும் அதிகமான குவான்டிட்டின்றதுனால நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஓவராக பீட் பண்ண வேண்டாம் லோ ஸ்பீடில் லேஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது வெட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ரெண்டு ட்ரையும் வெட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி சளிச்சு வச்சிருக்க மாவை இது கூட சேர்த்துட்டு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை வந்து வெயிங் ஸ்கேலில் வச்சுட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சிக்ஸாக பிரிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கப்பால் மெஷர் பண்ணிவிட்டு சிக்ஸாக பிரிச்சுக்கோங்க இது எனக்கு கரெக்டாக ஒரு கப்புக்கு கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் பார்த்தா டூ டென் கிட்டே இருந்துச்சு ஒன்று ஒன்றும் ஸோ நான் அந்த மாதிரி ரெண்டுமே மெஷர் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துக்கேன் அதில் நான் வந்து ஆறு கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இண்டிகோ கலர் இல்லாமல் மீது எல்லா கலருமே வைலட் ப்ளூ க்ரீன் ஆரஞ்சு எல்லோ ரெட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வாய்லெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் டின் சைஸ் பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து பெருசாக வரும் ஹைட்டும் கம்மியாக இருக்கும் இன் ஃபஸ்ட்டு ஒரு கிட்ட ஒரு டின் தான் இருக்குது சேம் சைஸில் நிறைய டின்ஸ் இல்லை அதே மாதிரி ஓடிஜி அவன் இல்லை அவளை தான் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட் கலரில் சூப்பராக இருக்கு ஈவனாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணாமல் அப்படியே தான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு ஒரு பீஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து கம்மியாக ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் வந்து எயிட் மினிட்ஸ் அந்த மாதிரி ஆச்சு பேலன்ஸ் எல்லாமே வந்து ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு மாதிரி கேக் வந்து நல்லா உப்பி வந்துச்சு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டில் கேக் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சுகர் சிரப் ஆட் பண்ணாமல் பால்லையே வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுதான் வந்து சுகர் சிரப் பதிலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறையா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லேயராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இண்டிகோ கலர் மட்டும் இல்லை ஸோ நான் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் வைலட் அதுக்கப்புறமா யூஷுவலாக வந்து ரெயின்போ கலர்ஸ் எப்படியும் அதே ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணுறேன் ஸோ பாருங்க ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரேஞ்ச் ரெட் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இண்டிகோ கலருக்காக நேம் போது நான் வந்து ப்ளூ கலரையும் ரெட் கலரையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நேம் மட்டும் அதில் எழுதினேன் ஸோ அவ்வளோதான் இப்போ இது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு ஃபுல்லாக வந்து நம்ம க்ரம் கோட் கொடுத்துட்டு இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ஃபுல்லாக க்ரம் கோட் முடித்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் என்கிட்ட காலியாகிடுச்சு அதனால் நான் இன்னொரு கோட்டிங்லாம் எதுவுமே கொடுக்கலை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் இதில் என்ன பண்ணேன்னா எல்லா கலருமே மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த சிக்ஸ் கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணமோ அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் அதில் தான் வந்து இந்த ஃப்ளவர் பண்ணேன் நெக்ஸ்ட்டு நேம் எழுதுறதுக்கு ப்ளூ கலரும் ரெட் கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நேம் எழுதுகிறேன் இதுக்கு இன்னும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜெம்ஸு இல்லைனா ரெயின்போ கலர்ஸ்லேயே கிடைக்கும் நிறையா கேண்டீஸ்லாம் ஏதாவது இருக்கும் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம் சைடில்லாம் உங்களுக்கு நான் இதை வந்து சும்மா தான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நான் அது மாதிரி எதுவும் கொடுக்கல என்ன அவைலபிள் இருக்கோ வீட்டில் அதை மட்டும்தான் வச்சு பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக நான் அதிலேயே வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன் திருப்பியும் நெக்ஸ்ட்டு அந்த கோல்டன் கலர் பீச் இருந்துச்சு எங்கிட்ட ஸோ அதை வச்சு மறுபடியும் இது மேலெலாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறேன் ஃப்ளவர்ஸ் மேலெலாம் ஸோ இந்த மாதிரி கேக் ஃபுல்லாகவே வந்து நான் பண்ணுறேன் அதே மாதிரி நேம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அதே வச்சு எல்லாம் வந்து கிளவுட்ஸ் மாதிரிலாம் போட்டிருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரெயின்போ கேக் ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்துச்சு நான் அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து கட் பண்ணதெல்லாம் கா போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்